tribulation. The warriors in the battlefield. Our Lord Jesus is coming. Are you ready? Prepare to meet the end times. Welcome, beloved brothers and sisters in Christ. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களை வரவேற்கிறோம். Welcome also to those watching this telecast on Angel TV. Angel TV நிகழ்ச்சியை பார்க்கிறவங்கள் யாவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். Today we continue with another episode of the series Prepared to Meet the End Times. கடைசி காலத்தை சந்திக்க ஆயத்தமாக என்ற தொடரின் அடுத்த பகுதிக்கு இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம். Are we prepared to count the cost? நாம் விலைக்கரையும் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? In entering into a higher level of experience. உன்னதமான அனுபவத்தை பெறுவதற்கு. With the Lord? தேவனோடு. If not, இல்லை என்றால், we should ask the Lord. நாம் ஆண்டவரை கேட்க வேண்டும். Give me the grace to be made ready, Lord. ஆயத்தமாவதற்கான கிருபையை எனக்கு தாரும். Let us look at some scriptures. சில வேத வசனங்களை நாம் பார்ப்போம். Luke chapter 9 verse 23. லூக்கா 9:23. Then he said to them all, if anyone desires to come after me, let him deny himself and take up his cross daily and follow me. For whoever desires to save his life will lose it, but whoever loses his life for my sake will save it. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். There is always a cost to be paid in everything that we do. நாம் செய்கிற எல்லாவற்றிற்கும் நாம் கொடுக்க வேண்டிய ஒரு விலைக்கரையும் உண்டு. In following Christ and receiving a higher level of experience with him. அவரோடு கூட உன்னத அனுபவத்தை பெற்றுக் கொள்வதற்கும் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கும் There is a cost that we all have to give up. நாம் எல்லாரும் கொடுக்க வேண்டிய விலைக்கரையும் உண்டு. Are you willing to give that up? அதை கொடுக்க ஆயத்தமா? Let us look on the scriptures of Luke chapter 14 verse 28. லூக்கா 14:28 நாம் பார்ப்போம். For which of you intending to build a tower does not sit down first and count the cost, whether he has enough to finish it, lest after he has laid the foundation and is not able to finish, all who see it begin to mock him. உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால், பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு. Today church, I encourage you. இன்றைக்கு சபையே, நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Consider the cost that you're entering into. நீங்கள் நுழைகிற அந்த விலைக்கிரயத்தை பாருங்கள். Because we need to know what we are going to pay for. நாம் எதற்காக விலைக்கரையும் கொடுக்க வேண்டும் என்று அறிய வேண்டும். There is a lot of things that will be required for you to give up. நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டிய ஏராளமான காரியம் இருக்கிறது. Are you willing to do that? நீங்கள் அதை செய்ய ஆயத்தமா? Let me give you an example, a story of a man. நான் ஒரு மனுஷனை குறித்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். This man was asked to go on a journey. இந்த மனிதன் ஒரு பிரயாணத்திற்கு போக அழைக்கப்பட்டான். A journey in life carrying a cross over his shoulder. அவனுடைய தோளிலே சிலுவையை சுமந்து கொண்டு போகிற ஒரு பயணம் அது. He was not alone and there were several men and women with him. அவன் மாத்திரமல்ல, அவனோடு சில பெண்களும் ஆண்களும் போனார்கள். After a certain distance he began to feel the weight of that cross. கொஞ்சம் தூரம் போன பின்பு சிலுவையின் பாரத்தை உணர ஆரம்பித்தான். He began to say to himself. அவன் தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். There must be a better way to bring this cross to the end. இந்த சிலுவையை கொண்டு போய் முடிப்பதற்கு ஒரு சிறந்த வழி உண்டு. I want to stop right here for a minute. இங்கே ஒரு நிமிடம் நிற்க விரும்புகிறேன். All of us have gone through suffering. எல்லாரும் பாடுகள் வழியாய் கடந்து போயிருக்கிறோம். Some bigger than others. சிலருக்கு அதிகமாக இருக்கலாம். And I remember when I was going through such an experience. இப்படிப்பட்ட அனுபவத்தினோட நாம் கடந்து போகும்போது There must be a better way to bring this cross to the end. இந்த சிலுவையை கொண்டு முடிப்பதற்கு ஒரு சிறந்த வழி உண்டு. He came up with this idea that at the next town. அடுத்த பட்டணத்திற்கு வந்தபோது அவனுக்கு இப்படி ஒரு யோசனை வந்தது. He bought a saw
and cut off a piece at the long end of the cross. அவன் ஒரு வாளை வாங்கி அந்த சிலுவையின் நீண்ட முனையின் ஒரு பகுதியை வெட்டினான். He thought of himself to be wise and clever as his weight became lighter. அவனுடைய பாரம் சற்று குறைந்ததனாலே தன்னை ஞானி என்றும் புத்திசாலி என்றும் அவன் தனக்குள்ளே எண்ணிக்கொண்டான். As the journey progressed, the road turned into a rough road. அந்த பயணத்தின் தொடர்ச்சியிலே ஒரு கடினமான பாதை வந்தது. One more time he told himself. ஒரு முறை கூட தனக்குள்ளே அவன் சொல்லிக் கொண்டான். I must cut more of this cross. இந்த சிலுவை இன்னும் நான் வெட்டி எடுக்க வேண்டும். To get it more lighter. அப்பொழுது இன்னும் பாரம் குறையும். This time. இப்போது. The piece that he cut off. அவன் வெட்டின அந்த துண்டு was double the size. இரண்டு மடங்காக இருந்தது. As he continued the journey. அவன் தொடர்ந்து பிரயாணம் போனான். He noticed that he was catching up. அங்கே ஒரு குழி இருந்ததை அவன் கவனித்தான். With those in front of him. அவனுக்கு முன்பாக. And was very pleased with himself. அது அவனுக்கு மிகவும் பிரியமாக இருந்தது. After a while. கொஞ்ச நேரத்திற்கு பின்பு. He noticed. ஒன்றை கவனித்தான். That he was in the leading group. அவன் அந்த குழுவிலே முந்திச் சென்றான். And was among the first. அவன் தான் முதல்வனாக போயிருந்தான். After doing this. அவன் அப்படி போகும்போது. He was really going faster. அவன் வேகமாக போனான். As a matter of fact. உண்மையாகவே. He began to reach his destination. அவனுடைய இலக்கை அவன் அடைய ஆரம்பித்தான். And there was a sudden stop. ஆனால் திடீரென்று ஒரு தடுப்பு வந்தது. The road ended up. அங்கே சாலை முடிந்தது. Just before a steep precipice. அவனுக்கு முன்பாக ஒரு கால்வாய் இருந்தது. He had to think of a way to cross over to the other side of this precipice. அந்த கால்வாயை கடந்து மறுமுனைக்கு போக வேண்டும் என்று அவன் நின்று யோசித்தான். And he began to think. அவன் யோசிக்க ஆரம்பித்தான். He even thought of jumping the gap. குழியை தாண்ட முயற்சித்தான். But he was afraid of falling into the precipice. ஆனால் விழுந்து விடுவோம் என்று பயந்தான். Until finally. இறுதியாக. The rest of the group arrived. அந்த குழுவின் மற்றவர்கள் வந்தார்கள். One by one he saw the rest of the group. ஒருவர் ஒருவராக வருவதை அவன் பார்த்தான். Tossed the cross over the gap. அந்த சிலுவையை அந்த கால்வாயின் இடைவெளியில் வைத்தார்கள். And they began to walk over the cross. அந்த சிலுவையின் மேல் ஏறி மறுமுனைக்கு சென்றார்கள். And got to the other side. அவர்கள் மறுமுனைக்கு போனார்கள். He saw everyone do this until finally. எல்லாரும் அதை செய்ததை அவன் முடியும் வரை பார்த்தான். He was left all alone. இவன் மட்டும் தனித்திருந்தான். When he found himself all alone. இவன் தனிமையாக இருப்பதை பார்த்தபோது. He realized that the cross that he had. அவன் வைத்திருந்த சிலுவையை பார்த்தான். Was too short. அது மிகவும் குறுகி இருந்தது. And it was his fault that he cut it. ஏனென்றால் அதை ஏற்கனவே வெட்டி விட்டான். Because he cut the cross too short. அந்த சிலுவையை சிறியதாய் வெட்டினதினாலே. He could not put the cross over the precipice to reach the other side. அவனால் கால்வாயின் மேல் அந்த சிலுவையை வைத்து கடந்து போக முடியவில்லை. This was his fault. அது அவனுடைய தவறுதான். He wanted shortcuts. அவன் குறுக்கு வழியை தேடினான். So what is the moral of this story? இந்த கதையில் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? There are no shortcuts to obtain God's goal. தேவனுடைய வல்லமையை பெற்றுக் கொள்வதற்கு குறுக்கு வழி கிடையாது. Likewise, there are no shortcuts to have an experience with God. தேவனுடைய அனுபவத்தில் குறுக்கு வழி ஒன்றுமே கிடையாது. If we want a higher experience with the Lord, தேவனோடு உன்னத அனுபவத்தை நான் பெற விரும்பினால், we need to pay the price. நாம் விலை செலுத்த வேண்டும். We all have to be made ready. நாம் எல்லாரும் ஆயத்தமாக வேண்டும். And willing to count the cost. அந்த விலைக்கிரயத்தை கொடுக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். On waiting upon God. தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். For everything that we need. நம் எல்லா தேவைகளுக்கும். Because he is the provider. ஏனென்றால் அவரே தேவைகளை சந்திக்கிறவர். If you think of leaving this option out of your life. உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த சந்தர்ப்பத்தை விட விரும்பினால், please think again. நீங்கள் திரும்பவும் யோசியுங்கள். Otherwise you will be left behind. இல்லாவிட்டால் நீங்களும் கைவிடப்படுவீர்கள். Our spiritual life must be dominant in our life. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவரோடு ஒன்றியிருக்க வேண்டும். Our psychological life or our soulish life must be in harmony with our spirit. நம்முடைய உளவியல் வாழ்வு, ஆன்மீக வாழ்வு நம்முடைய ஆவியோடு கூட மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். Our spiritual life must be under control. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும். There is a saying. இப்படி ஒரு வாக்கியம் உண்டு. That when we go through hard times, நாம் கடினமான சூழ்நிலை கடக்கும் போது, we all wish we have a fast forward button. நமக்கு fast forward button இருந்தால் நல்லா இருக்கும் என்று நினைப்போம். However, எப்படி இருந்தாலும், when we have good times, நமக்கு நல்ல நேரம் இருந்தால்,
We desire a pause button. நாம் அந்த ஃபாஸ்ட் பட்டனை அழுத்தி விடுவோம். Let me challenge you today. நான் உங்களுக்கு சவாலாய் சொல்கிறேன். Are you willing? நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? To count the cost in following Jesus. விலைக்கரையும் கொடுத்து ஆண்டவரை பின்பற்றுவதற்கு. Is this your desire? இது உங்கள் வாஞ்சையா? Because God hears our voice. ஏனென்றால் தேவன் நம் சத்தத்தை கேட்கிறார். Every time we complain. எப்பொழுதெல்லாம் நாம் புகார் சொல்கிறோம். Every time that we speak things which are not of God. எப்பொழுதெல்லாம் தேவன் அல்லாத காரியத்தை பேசுகிறோமோ. He listens to us. அவர் நம்மை கவனிக்கிறார். And he knows where we are. எங்கே இருக்கிறோம் என்று தெரியும். But we all need to overcome. நாம் எல்லாவற்றையும் மேற்கொள்ள வேண்டும். If this is you right now. இது உங்களுடையதா இருந்தால். But if you are not sure. ஆனால் நீங்கள் நிச்சயம் இல்லாமல் இருந்தால். But want to do what is right before God. தேவனுக்கு முன்பாக எது சரியோ அதை செய்ய விரும்புங்கள். Right now put your right hand on your heart. இப்பொழுது உங்கள் வலது கரத்தை உங்கள் இருதயத்தின் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். And I will pray a prayer of your life. நான் உங்களுக்காக ஒரு ஜெபம் செய்கிறேன். Let us pray. ஜெபம் செய்வோம். Heavenly Father, in Jesus name. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில். I present to you all those who are watching this TV program right now. இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி பார்க்கிற எல்லாரையும் உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். They need your grace, Lord, to count the cost in their life. விலைக்கிரயத்தை கொடுக்கும்படியான கிருபையை தாரும். They are seeking for your help, Lord. ஆண்டவரே, உம்முடைய உதவியை உம்முடைய பிள்ளைகள் தேடுகிறார்கள். Right now they are opening their heart to you. இப்பொழுது தங்கள் இருதயத்தை உமக்காக திறந்து கொடுக்கிறார்கள். To receive that grace. அந்த கிருபையை பெற்றுக் கொள்வதற்கு. To be able to count the cost. விலைக்கிரயத்தை கொடுப்பதற்கு. My Father, I pray that you will release it right now. பிதாவே, இப்பொழுதே கட்டவிழ்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். So that they can. அப்பொழுது அவர்களால் முடியும். Follow you according to the will of the Father. பிதாவுடைய சித்தப்படி உம்மை பின்பற்றுவார்கள். In Jesus name we pray. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. Amen. Beloved brothers and sisters in Christ. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே. And all those who have been watching this program. இந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்கிற எல்லாரும். We invite you to write to us. நீங்கள் எங்களுக்கு எழுத வேண்டும் என்று விரும்புகிறோம். And tell us about your story. உங்களை குறித்தும் எங்களுக்கு சொல்லுங்கள். You see the address at the bottom of your screen. உங்களுடைய திரையின் கீழே விலாசத்தை பார்க்கிறீர்கள். Write to us and tell us your story. உங்களை குறித்து எழுதுங்கள், எங்களுக்கு சொல்லுங்கள். Amen. God bless you. Till we meet again next week. Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த முறை சந்திக்கும் வரை.